Students, welcome to Smart Learning Channel. Chapter 2 Data Abstraction. போன வீடியோல நம்ம பார்த்தது Data Abstraction, Constructor and Selector Function. Some examples for Constructor and Selector Functions பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம பார்க்கிறது Constructor Function, sorry, Abstract Data Type-க்கு using Rational Numbers யூஸ் பண்ணி எப்படி வந்து Abstract Data Type-ஐ represent பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். The basic idea of data abstraction is to structure program so that they operate on abstract data. எப்பமே data abstraction அப்படிங்கிறது operation என்ன அப்படிங்கிறது மட்டும் நமக்கு சொல்லும். In concrete data அப்படினு சொன்னோம்னா அந்த டேட்டாவோட definition ஒரு function குள்ள என்ன நடக்கணும் அப்படிங்கற அந்த definition-உம் சேர்ந்திருக்கும். அதுதான் concrete data representation-க்கும் abstract data representation-க்கு இருக்கக்கூடிய difference. So data abstraction na structure or program oda structure eppadi irukum adu design eppadi irukum abingiradhu mattum namakku provide pannum. Concrete data type and the function kulla namakku enna nadakkanum abingiradhu implementation vandu namakku concrete data representation la irukum. Or program nu eduthitomna adula rendu part irukum. The two parts of the program are the part that operate on abstract data and the part that defines a concrete representation. ஓகே சோ நமக்கு ரெண்டு பார்ட் இருக்கு. ஒரு பார்ட்ல பாத்தீங்கன்னா அப்டிராக்ட் டேட்டா இருக்கும், என்ன ஆபரேஷன் என்ன ஆபரேட் பண்ணனும் அப்படிட்டு இருக்கும். அந்த ஆபரேட் பண்றது எப்படி அப்படிங்கற இம்ப்ளிமெண்டேஷன் வந்து கான்கிரீட் ரெப்ரசன்டேஷன்ஸ் கூட இருக்கும். ஓகே சோ அதோட ஸ்ட்ரக்சர் அப்டிராக்ட் டேட்டா டைப்ல இருக்கும், அதோட இம்ப்ளிமெண்டேஷன் கான்கிரீட் ரெப்ரசன்டேஷன்ல இருக்கும். இது ரெண்டுமே ஒரு புரோகிராமோட ரெண்டு பார்ட்ஸ். இஸ் கனெக்டட் பை எ ஸ்மால் செட் ஆஃப் ஃபங்க்ஷன் தட் இம்ப்ளிமெண்ட் abstract data in terms of the concrete representation. For example, rational numbers அப்படினா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், மேக்ஸ்ல படிச்சிருப்போம். ஒரு ரேஷியோ ஆஃப் இன்டிஜர்ஸ் அப்படினு சொல்வாங்க, 8/3 ரெண்டு இன்டிஜர் நம்பர்ஸ் நம்ம என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி எழுதுவாங்க, 8/3, 19/23. ஓகே சோ இதுதான் ரேஷனல் நம்பர்ஸ் அப்படினு சொல்றோம். The rational numbers constitute an important subclass of a real numbers. ஓகே ஸோ இதை ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணுறப்போ, ரெண்டு இன்டீஜர் நம்பர்ஸை நம்ம டிவைட் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு ஃப்ளோட் பாயிண்ட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 8/3 அண்ட் ஆர் 19/23 இதில் நமக்கு என்ன இருக்கும்னா நியூமரேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டர் இருக்கும். நியூமரேட்டரில் 8 இருக்குது, டினாமினேட்டரில் 3ங்கிறது இருக்குது. Where both the numerator and denominator are placeholders for integer values. Numerator and denominator are numbers, கண்டிப்பா integer numbers are. But divide பண்றப்ப, it produces a floating point number approximation அப்படின் சொல்றாங்க. Okay, so அது வந்து நம்ம divide பண்றப்ப நமக்கு என்ன answer கிடைக்குதுன்னு பாருங்க. நமக்கு divide பண்றப்ப 2.66666 நமக்கு போய்கிட்டே இருக்கு அதோட அவுட்புட் இல்லையா. 8/3 அதோட அவுட்புட் பாருங்க, 2.6666 ஃபைனலி 5 வந்து நமக்கு கொடுக்குது. ஓகே ஸோ இதுதான் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு இன்டிஜர் நம்பர்ஸ் டிவைட் பண்ணுறப்ப நமக்கு ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ திஸ் இஸ் கால்ட் ரேஷனல் நம்பர்ஸ். ஓகே ஸோ இந்த ரேஷனல் நம்பர்ஸை நம்ம ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ல ரெப்ரசன்ட் பண்ணுறப்ப சம் அந்த ப்ரிசிஷன் ஆஃப் இன்டிஜர்ஸை நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த அப்ராக்சிமேஷனாக தான் நான் அப்புறம் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. 2.665 நம்ம என்ன பண்ணுவோம், எப்படி எழுதுவாங்க ரவுண்டட் நம்பர்ஸில் 2.667 அப்படின்னு எழுதுவாங்க. சில பேர் 665 அப்படிங்கிறது எழுதுவாங்க இல்லையா. ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா நமக்கு அந்த நம்பர்ஸ் வந்து நமக்கு லாஸ் ஆகும். ஓகே ஸோ அதில் கன்ஸ்ட்ரக்டர் என்ன செலக்டர் என்ன, இந்த ரேஷனல் நம்பர்ஸ்க்கு கன்ஸ்ட்ரக்டர் எப்படி ஃபார்ம் பண்ணுறது பாருங்க. Rational is one of the function. It contains two parameters, n comma d. N means numerator and d means what, denominator. Okay, இதுல ரெண்டு selector function யூஸ் பண்றோம். நம்ம நியூமர் அப்படின்னு கொடுக்குறாங்க, நியூமர் ஆஃப் x, it returns the numerator of a rational number x. Denom of y, it returns the denominator of rational numbers y. அப்போ here three functions are used to create the data abstraction, data abstractions. Okay, rational is a constructor function and numer and denom is a selector function. Pseudocode, pseudocode la parunga
for example, assume x comma y வந்து 8 comma 3 இங்கிருத்து எடுத்துக்கிறும். The rational number, here 8 is a numerator, 3 is a denominator. 8 divided by 3, what is the answer? 2.666665. அப்படிங்க எடுத்து கொடுக்குறாங்க. Okay, so it is a example for constructor and selector. Okay, சரி. அடுத்து ஒரு பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம யூஸ் பண்ணுறாங்க ப்ரோக்ராம்ஸில், தட் இஸ் அ விஷ்ஃபுல் திங்கிங். இட் இஸ் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க் க்வெஸ்டின், இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அது என்ன விஷ்ஃபுல் திங்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இமேஜினேஷன் பார்ட்டுக்கு ஒரு இமேஜினேஷன் பார்ட்டை பேஸ் பண்ணி ஒரு டெசிஷன் மேக் பண்ணுறதுக்கு பேர் என்னென்னா விஷ்ஃபுல் திங்கிங். விஷ்ஃபுல் திங்கிங் இஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் பிலீஃப்ஸ் அண்ட் மேக்கிங் டெசிஷன்ஸ் அக்கார்டிங் டு வாட் மைட் பி ப்ளீசிங் டு இமேஜின் இன்ஸ்டெட் ஆஃப் பை அப்பீலிங் டு ரியாலிட்டி. நார்மலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இமேஜினரி பார்ட்டை பேஸ் பண்ணி ஒரு டெசிஷன் மேக் பண்ணுறது தான் விஷுவல் திங்கிங். இது ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள், நம்ம ரேஷனல் நம்பர்ஸே எடுத்துட்டிங்கன்னா, ரேஷனல் நம்பர்ஸில் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் செலக்டர்ங்கிறது நம்மளாக திங்க் பண்ணுறது தான் இல்லையா. இட்ஸ் இமேஜினரி பார்ட், இது வந்து கன்ஸ்ட்ரக்டர், இது வந்து செலக்டர், அப்புறம் இது இட் ப்ரொடியூசஸ் திஸ் அவுட் புட் அப்படிங்கிறது கொடுக்குது, அதுவும் ஒரு டெசிஷன் மேக்கிங். ஸோ திஸ் ஒன் இஸ் கால், இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பேர் தான் என்னென்னா விஷ்ஃபுல் திங்கிங். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.